Omicron தாக்குதலை தடுக்க கோவிஷீல்ட் கோவாக்சின் தடுப்பு மருந்தில் சிறிய மாறுதல் போதுமானது என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஓமிக்ரான் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இது குறித்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை விஞ்ஞானிகள் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஓமிக்ரான் தாக்குதலை தடுக்க கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பு மருந்தில் சிறிய மாறுதல் போதுமானது என டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஓமிக்ரானுக்கு எதிராக செயல்படும் புதிய வகை தடுப்பு மருந்தை உருவாக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இதனை மூன்றாவது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியாக செலுத்தினால் ஓமிக்ரான் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.